ஃப்ரெண்ட்ஸ், பொன்மொழி பார்க்க போகிறோம். இயன்றவரை முயன்று விட்டு இறப்பை இயற்கையாக எய்து விடுவோம். இறப்பும் ஒரு சரித்திரமாக இருக்கட்டும். கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்போம், கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி என்ன கணக்கு பார்க்க போகிறோம்னா, குரூப் ஒனில் வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு பார்க்க போகிறோம். குரூப் ஒன் மேக்ஸில் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார் எனில், ஏ பி மற்றும் சி மூவரும் அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஏயும் பியும் இந்த மாதிரி வேலை கணக்கு கொடுத்தாவே நம்மளுக்கு ஒரு நாள் வேலை தான் கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணணும், 1/A + 1/B, ரெண்டு பேரும் ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை செய்கிறாங்கன்னா 12 நாள். அப்போ 1/12. அதே மாதிரி என்ன பண்ணணும், பியும் சியும் 1/15. பியும் சியும் 1/B + 1/C = 1/15. அதே மாதிரி சியும் ஏயும் 20 நாள். அப்போ 1/C + 1/A = 1/20. இந்த கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 15, 20 எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 4வது வாய்ப்பாட்டில் போடலாமா? 3, 12, 15 அப்படியே இருக்கும். 5, 20. அதுக்கடுத்து 5வது வாய்ப்பாட்டில் போடுறேன், 3 அப்படியே இருக்கும். இங்கே என்ன வரும், 5, 3, 15. இங்கே 5 அப்படியே இருக்கும். 5 வந்து ஓரஞ்ச் 5 போயிடும். 5, 3, 15. 3வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1, 3, 3, 1, 3, 3 மீத 1. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5, 20. 20ஓட 3 பெருக்கணும்னா 60. எல்சிஎம் வந்து 60 கிடச்சிருக்கு. 60 கிடச்சிருக்கு. எல்சிஎத்தை வச்சுக்கிருவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏ பி சி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஏபிசி A+B+C தே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க இந்த சைடு உள்ள எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம். அதே மாதிரி இந்த சைடு உள்ள எல்லாத்தையும் கூட்டுவோம். 1/A + 1/B, 1/B + 1/C, 1/C + 1/A. இங்கேயும் 1/A இருக்குது, இங்கேயும் 1/A இருக்குது. இங்கேயும் 1/B இருக்குது, இங்கேயும் 1/B இருக்குது. இங்கேயும் 1/C இருக்குது, இங்கேயும் 1/C இருக்குது. அப்போ கூட்டும் போது எல்லாமே 2 தடவை நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 2 வந்து நான் பொதுவாக எடுத்துக்கிறேன். பொதுவாக எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/A 1 தடவை வரும், 1/B 1 தடவை வரும், 1/C 1 தடவை வரும். ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளதை ஃபுல்லாக நம்ம கூட்டுவோமா, 1/12 + 1/15 + 1/20 அப்படின்னு கூட்டிடுவோம். அதுக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஈக்குவல் டு இது என்ன செய்யணும், 60. ஹோல் எல்சிஎம் வந்து 60. 12 இருக்குது, 12 வரணும். மேலே 12, கீழே 12 இருக்குது. 12 60 வரணும்னா என்ன செய்யணும், 12 5 பெருக்கணும்னா 60 கிடைக்கும். அப்போ மேலே உள்ள 1 5 பெருக்கிக்கணும் ப்ளஸ் 15, 15 4 60. அப்போ மேலே 4 ப்ளஸ் 20, 20 3 60, 3. கீழே என்ன இருக்குது, 60 இருக்குது. மேலே என்ன இருக்குது, 5, 4, 9, 3, 12. 12 அடிச்சு கொடுக்கலாமா, 1/12 = 12, 5/12 = 60. இந்த சைடு 2 × 1/A + 1/B + 1/C = நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/5 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3 பேரோட வேலை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் வேலையினால 1/A. ஏன் நம்ம A+B+C அப்படி போடலைன்னு கேட்காதீங்க. ஒரு நாள் வேலை தான் கண்டுபிடிக்கிறோம். 1/A, 1/B, 1/C கண்டுபிடிக்கிறனால கீழே வர்றதை தான் நம்ம வேலையாக எடுத்துக்கிறணும். இது கீழே வந்திருக்குல, 1 வந்து மேலே இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்கிறதா, ஏற்கனவே நம்ம கணக்கில் பார்த்துருப்போம். கீழே இருக்கிறத தான் நம்ம வேலை, ஒரு நாள் வேலை தான் கண்டுபிடிக்கிறோம். ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை. இங்கிட்டு நம்மளுக்கு A+B+C 3 மட்டும்தான் தேவை. இந்த 2 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். கொண்டு வந்தால் கீழே வந்துருமா, இங்கே பெருக்கலாக இருக்கிறது, இங்கே வரும்போது வகுத்தலாக வரும். வகுத்தலாக வந்தால் என்ன கிடைக்கும், 1/5 2 10. 5 2 10 கிடைக்குமா,
அப்போ 1/10 கீழே இருக்கிறது தான் ஏபிசி மூன்று பேரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள். 10 நாட்கள் தான் ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.